ஹைதராபாத்தில் மத்திய அரசை சாடிய மாணவர் தலைவர் கன்னையாகுமார் மீது செருப்பு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது டெல்லி நேரு பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தலைவர் கன்னையாகுமார் புதனன்று ஹைதராபாத் வந்தார் ஹைதராபாத் பல்கலைக்கழக வளாகத்தில் நடக்கவிருந்த மாணவர் ரோஹித் விமலா இரங்கல் கூட்டத்தில் பங்கேற்க அவர் திட்டமிட்டிருந்தார் ஆனால் பல்கலைக்கழகத்தினருக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் வாசலிலேயே கன்னையாகுமார் உரையாற்றினார் ஹைதராபாத்தில் வியாழனன்று மாணவர் கருத்தரங்கில் பேசிய கன்னையாகுமார் பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறினார் ஹைதராபாத் பல்கலைக்கழகம் டெல்லி நேரு பல்கலைக்கழகம் இரண்டிலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் குறிவைத்து பழிவாங்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் ஒரே மாதிரியான அடக்குமுறைகள் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் நடப்பதாக கூறிய கன்னியாகுமார் இதற்கு உத்தரவுகளை போடுவது யார் என்று கேட்டார் பல்கலைக்கழகங்கள் போர் பிரதேசங்களாக மாறியது ஏன் என்று அவர் கூறிய போது கூட்டத்திலிருந்து ஒரு வாலிபர் கன்னியாகுமார் மீது செருப்பை வீசியறிந்தார் ஆனால் கன்னியாகுமார் மீது செருப்பு படாமல் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் காத்தனர் இதனால் கருத்தரங்கில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதை எடுத்து செருப்பு வீசியவர் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்